கஜா புயலின் போது சேதமடைந்த மின் கம்பங்களை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது மின்சாரம் தாக்கி சிகிச்சை பெற்று வந்த திருச்செங்கோட்டை சேர்ந்த மின்வாரிய ஊழியர் முருகேசன் உயிரிழந்தார். கஜா புயலால் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கழமாவூர் பகுதி கடுமையாக சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் மின் கம்பங்களை சீர் செய்யும் பணியில் நாமக்கல் மாவட்டம் மணுவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன், அணிமூரை சேர்ந்த மோகன் ஆகியோரை மின்சாரம் தாக்கியது. அவர்களை அமைச்சர் விஜயபாஸ்கர் தூக்கி சென்று திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அவர்களில் முருகேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான மல்லசமுத்திரத்தை அடுத்த மணுவம்பாளையத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு எரியூட்டப்பட்டது. மின்வாரிய ஊழியரின் உடலுக்கு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.